हलो गाइस वेलकम बैक ना उंग अर्षद आइडियास एंड इन्फोस चैनल इन वीडियो नाम इतना पाकपर पता सिंधी मनि सोडी पता नहीं पाकपो इत वो फ्रांस नाटे चेन्द और सले मनिधरी वांग पाकल इंब फोटो पातीटें इवर रोडी तो वह वांग पाकल फ्रांस नाटे चेन्दे स्रांकोईस अगस्टी रिन रोडी சுருக்கமாக இவரது பெயரை அகஸ்டி ரோடின் என்று அழைத்தனர் 1840 ஆண்டு நவம்பர் மாதம் 12 தேதி பாரிஸ் நகரில் இவர் பிறந்தார் குடும்பத்தில் வறுமை நிலவியதால் இவர் முறையான கல்வியை கற்க முடியவில்லை தனது 13 வயதில் இவர் ஓவிய பள்ளி ஒன்றில் சேர்ந்தார் அங்கு அவர் ஓவியம் வரைதல் மற்றும் சிற்பக்கலை போன்றவை கற்றுக்கொண்டார் அடுத்து தனது 17 வயதில் பாரிஸில் உள்ள புகழ்பெற்ற சிற்பக் கல்லூரியில் சேர முயற்சி செய்தார் 3 முறை அதற்கான தேர்வு எழுதியும் அவரால் தேர்ச்சி பெற முடியவில்லை இதையடுத்து அவர் 1858 ஆண்டு முதல் அலங்கார கற்களை வடிவமைக்கும் தொழிலில் ஈடுபட்டார் தொடர்ந்து 1864 ஆண்டு புகழ்பெற்ற சிற்பக் கலைஞர் ஆல்பர்ட் கேரியர் வெல்லூஸ் என்பவரிடம் உதவியாளராக இருந்தார் அப்போது அவர் உருவாக்கிய வித்தியாசமான பல சிலைகள் நிராகரிக்கப்பட்டன அதில் குறிப்பிடத்தக்கது மூக்கு உடைந்த மனிதனின் சிலை வித்தியாசமான சிந்தனைகள் வெற்றி பெறவில்லை என்பதால் அதிலிருந்து தனது பாதையை மாற்றிக்கொண்டார் அலங்கார சிலைகள் அலங்கார கற்கள் நினைவு சின்னங்கள் அமைப்பதில் ஆர்வம் காட்டினார் இதன் மூலம் பல்வேறு நாடுகளுக்கு அவர் சுற்றுப்பயணம் செய்து அது தொடர்பான பணிகளில் ஈடுபட்டார் 1877 ஆண்டு ரோடின் பாரிஸ் திரும்பினார் 1879 ஆண்டு அவர் உருவாக்கிய சிந்திக்கும் மனிதனின் சிலை மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தது தொடர்ந்து அவரது படைப்புகள் மக்கள் கவனத்தை பெற ஆரம்பித்தன அதுவரை அதுவரை ஒதுக்கப்பட்ட அவரது படைப்புகள் சிலைகள் போன்றவற்றை மக்கள் தேடிபிடித்து கொண்டாடினார்கள் அவரது படைப்புகளில் மிகச்சிறந்ததாக சிந்திக்கும் மனிதனின் சிலை அமைந்தது இந்த சிலையின் மேற்பரப்பு கரடுமுரடாக அமைந்ததோடு உணர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்தது வயதான நிலையில் ரோடின் தனது அறையில் அமர்ந்து சிலை ஒன்றை உருவாக்கினார் பின்னர் அந்த சிலையை பார்த்து கண்ணீர் விட்டார் அப்போது அருகில் இருந்தவர்கள் ஏன் கண்ணீர் சிந்துகிறீர்கள் சிலை நன்றாக வந்துள்ளதே என்றார்கள் அதற்கு ரோடின் ஆம் சிலை நன்றாக வந்துள்ளது இதுவரை நான் செய்த சிலைகளில் சில குறைபாடுகள் இருக்கும் ஆனால் இந்த சிலைதான் முழுமையாக எந்த குறைபாடும் இல்லாமல் அமைந்துள்ளது அதுதான் என் கண்ணீருக்கு காரணம் இப்போதுதான் ஒரு முழுமையான சிற்பியாக நான் வளர்ந்திருக்கிறேன் என்றார் 1917 ஆண்டு நவம்பர் மாதம் 17 தேதி ரோடின் மறைந்தார் ஓகே காய்ஸ் இந்த வீடியோவில் தான் காய்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கணும் பாய் காய்ஸ் பபாய் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய இன்ஃபோஸ் உள்ள வீடியோஸ்லாம் வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி நிறைய கிராஃப்ட் ஐடியாஸும் போடுவோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய்ஸ்